பார்வையால் கேடு வரும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். அப்ப உடம்பால் வரும் கேடு, மனசால் வரும் கேடு, சொல்லால் வரும் கேடு, பார்வையால் கேடு வரும். அது என்னையா பார்வையால்? கடுமை உருட்டி பார்த்தா என்ன பாவி இப்படி உருட்டி பார்க்குறான்றான். பார்த்தே சில பேர் வினையை சேர்த்துக்கொள்வார். கடுமை கோபமாக பார்ப்பான், கொஞ்சம் ஆள் மடமாக இருப்பான். ஆள் திடமாக இருக்கும்போது உருட்டி மீசை வச்சுருப்பான், உருட்டி பார்த்தே பயமாக இருக்கும். அவன் பார்த்தே பாவி ஆவான். சில பேர் எச்சு துப்பி பாவி ஆவான். ரோட்டில் போகும்போது எச்சு துப்புவான், கறி துப்புவான், கடைவன் அசிங்கப்படுத்திட்டு போவான். சில பேர் கழிவறைக்கு போய் பாவையாவான். அதனால் கழிவறைக்கு போய் பாவையாருடா, தண்ணி ஊற்றாம வருவான், தண்ணி இருக்குவான், அமல் ஊற்று ஊற்றாம வருவான். அது அதில் என்ன அடுத்தவன் போது அசிங்கமாக இருக்கும். கழிவறைக்கு போய் பாவையாவான், காரி துப்பி பாவையாவான், முறைச்சி பாவையாவான். சில பேர் அப்படி நடந்தே பாவையாவான். அது அப்படி அசால்ட்டாக எதிரியை வந்து அந்த அசால்ட்டாக அவனை எதிரியை வந்து பலகீனப்படுத்த மாதிரி அது அந்த நடிப்பு அந்த செயலை எதிரிக்கு கோபத்தை உண்டு பண்ணும். சரி, அந்த மாதிரி ஒரு பாவி ஆவான். ஆக சிந்தையால் பாவி, செயலால் பாவி, சொல்லால் பாவி, பார்வையால் பாவி, காரி துப்புவதால் பாவி, அதே சமயத்தில் கழிவறைக்கு போய் தண்ணி ஊற்றாம அந்த பாவி. இன்னொரு சிறு பாவி இருக்கிறான், 50-100 ரூபா கூலி வாங்குவான், 20 ரூபாய்க்கு வேலை செய்ய மாட்டான். அது வேலை செய்தே பாவை, அது செயல்பாட்டில் சேர்ந்தது, செயல்பாட்டில் போய் சேரும். ஆக பொருள் சேர்ப்பதில் பாவி, பொல்லாத காமுகராக இருப்பான் அவர்கள். அந்த காமத்தால் பாவியாவான், கோபத்தால் கோபம் அளவு கடந்து கோபம் தான் அதான் பாவியாகும். கோபத்தால் பாவி, காமத்தால் பாவி, பேராசையால் பாவி, பொறாமையால் பாவி, புறங்கூறுவதால் பாவி, ஜாதி வெறியால் பாவி, மத வெறியால் பாவி, இந்த இப்படி பாவம் சேரும். இவ்வளோ பாவம் நம்மளுக்கே தெரியாது, நம்மகிட்ட பொறாமை குணம் இருக்கா நமக்கே தெரியாது. சரி, மற்றவனை புறம் சொல்கிறோமா, நமக்கே தெரியாது. எண்ணம் புரியாத ஒரு குற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும், எண்ணம் புரியாத ஒரு பலகீனங்கள் இருக்க தான் செய்யும். எது எப்படியா நம்மளுக்கு அறிவு வரும் இவ்வளோ பாவத்தை செய்த, நமக்கே தெரியுமா என்னது? ஏன்னா அவட்ட அவ்வளோது அடாதம் செய்வோம், இவ்வளோதான் அடாதம் செஞ்சுட்டு மனசு சொல்லுவோம் நீ தான் உத்தமேங்கோ, அது இதோட பாவத்தையும் சின்னது. என்ன ஐயா எப்போ பார்த்தாலும் ஊர் மேலே கொள்ளடிக்கிறது, வர்றாச்சகம் பேசுறது, பேச்சு செயல் எல்லாம் அராஜகமாக இருக்குது, கொடுமையாக இருக்குது. அவன் மனம் நீ உயர்ந்தவன், நீ தான் செய்கிறது நியாயம். பக்கத்தில் பொடி இருக்கு, மனம் இருக்கும், 2 அடி சேர்த்து கட்டி போடுவான். என்னையா வாங்கினேன், 2 ரூபா தானே சேதடி வாங்கினேன், இந்த பணத்தை வாங்கிக்குவான். அன்றைக்கி வில 300-500 ரூபா போகிறோம் சேதடி. அது ஒரு 500-600 சரியாக ஏமாற்றுவான், 2 ரூபா போட்டு கொடுக்கும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.